ஒரே ஒரு கேரட் போதும், ஜென்மத்துக்கும் புதுசாக இது வாங்கவே மாட்டீங்க. இது எப்படின்னு வீடியோவில் போய் பார்க்கலாம். அது மட்டும் இல்லைங்க, டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய ரொம்ப பயனுள்ள டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் நிறையா பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நளினி மாணிக் குக்கிங். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தானா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டிப்புக்கு நான் இப்போ துவைச்ச சட்டை ஒன்று எடுத்திருக்கேன். சில நேரம் தவறுதெல்லாம் நம்ம சட்டையோ பேண்ட்டோ துவைக்கும் போது அது உள்ள ஏதாவது பில்லு சீட்டு இருந்துச்சுன்னா அதோடு சேர்த்து துவைச்சிருவோம். அந்த மாதிரி நம்ம துவைக்கும் போது பேப்பரெல்லாம் பட்டுருச்சுன்னா அந்த பேப்பர் அந்த துணியோட ஒட்டி பிடிச்சிக்கும். பேப்பர் மட்டும் இல்லைங்க, சில நேரம் இன்னொரு துணியில் இருக்க நூல் இன்னொரு துணியில் ஒட்டிக்கிச்சுனாலும் இந்த மாதிரி இருக்கும். இதை நம்ம கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணுவோம். இதை நம்ம மறுபடியும் அலசி கூட எடுப்போம். அப்படி எதுவும் செய்யாமல் ரொம்ப குயிக்காக ஒரே நிமிஷத்தில் மேலே ஒட்டி இருக்கிற அந்த பேப்பரை நம்ம எடுத்துடலாம். அதுக்கு நமக்கு தேவை செல்லோடேப் தாங்க. சின்ன துண்டு செல்லோடேப் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்த செல்லோடேப்பை உங்கள் விரலில் இந்த மாதிரி சுற்றி எடுத்துகிட்டு அந்த செல்லோடேப்போட ரெண்டு முனையும் ஒன்றோட ஒன்று ஒட்டி விட்டுருங்க. இப்போ இந்த செல்லோடேப் நமக்கு ஒரு டபுள் டேப் மாதிரி வேலை செய்யும். இதை நம்மளோட விரலில் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. போட்டு எடுத்துட்டு எந்த இடத்துல அந்த மாதிரி வெள்ளை வெள்ளையாக ஒட்டி இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் இந்த செல்லோடேப்பை இந்த மாதிரி வச்சு எடுங்க. அந்த ட்ரெஸ்ஸில் ஒட்டி இருக்க பேப்பர் துண்டு நூல் எல்லாமே அழகாக அந்த செல்லோடேப்லேயே வந்துடுங்க. இது நம்ம ஒரே நிமிஷத்தில் சரி பண்ணலாம். இப்போ இந்த சட்டையில் வெளிப்பக்கம் அந்த பாக்கெட்டுக்குள்ளே எங்கேயுமே அந்த பேப்பர் துண்டு இல்லை, எல்லாமே அந்த செல்லோடேப்லேயே அழகாக வந்துடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா என்றைக்காவது ஒரு நாள் தேவைப்படலாம், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்புக்கு சாதம் எடுத்திருக்கேன். சில நேரம் நம்ம வைக்கிற சாதம் ரொம்ப சீக்கிரமாகவே நீர்த்து போய் தண்ணி விட்ட மாதிரி ஆகும், குறிப்பாக வெயில் காலத்தில். அது மட்டும் இல்லைங்க, சில பேர் காலையில் ஏர்லி மார்னிங் 4 மணி 5 மணிக்கெலாம் சமைப்பாங்க. அப்படி இருக்கிற சாப்பாடு மதியம் வரை கூட தாங்கவே தாங்காது. நீங்கள் எவ்வளோ காலையில் வடித்தாலும் நைட்டு வரைக்கும் அந்த சாப்பாடு கெடாமல் இருக்கிறதுக்கு இந்த சின்ன விஷயம் மட்டும் செய்யுங்க. இந்த சாப்பாடை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணியில் நல்ல ஒரு சுத்தமான வெள்ளை துணியை இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த துணியில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது, ஆனால் துணி ஈரமாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த சாப்பாடு மேலே இது மாதிரி போட்டு விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் போடும்போது காலையில் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் வடித்த சாப்பாடாக இருந்தாலும் நைட்டு வரைக்கும் தண்ணி விடவே விடாதுங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் பாத்திரத்தில் வடித்தாலும் குக்கரில் செஞ்சாலும் இந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்கள். குறிப்பாக வெயில் காலத்தில் அப்படி இல்லைனா ஒர்க்கிங் உமனாக இருக்கிறவங்களுக்கு இந்த ஐடியா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஹாட் பாக்ஸ் பயன்படுத்துறீங்கனாலும் இந்த மெத்தட்லேயே ட்ரை பண்ணுங்கள். இந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போ நான் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். சில நேரம் நம்ம வாங்கி கொட்டி வைக்கிற பொட்டுக்கடலை சீக்கிரமாகவே நமுத்து போயிடும். சில நேரம் தவறுதெல்லாம் நம்ம பாட்டில் ஒழுங்காக க்ளோஸ் பண்ணலைனாலும் பொட்டுக்கடலை அந்த மாதிரி நமுத்து போய் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இதில் நீங்கள் சட்னிலாம் அரைச்சிங்கன்னா அந்த சட்னி கூட டேஸ்ட்டாக இருக்காது. இந்த பொட்டுக்கடலை மறுபடியும் நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக வர்றதுக்கு லேசாக தவால இந்த மாதிரி சூடு பண்ணி எடுத்துக்கோங்கங்க. ரொம்ப இது கலர்லாம் மாறக்கூடாது, லைட்டாக இதில் சூடு ஏறுங்க. அது வரைக்கும் இதை இந்த மாதிரி வெறும் கடாயில் வறுத்து எடுத்துட்டு ஒரு தட்டில் நல்லா ஆற வச்சு பாருங்கள். நல்லா ஆறுனதுக்கப்புறம் வாயில் போட்டு பாருங்கள். நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். எவ்வளோ நவுத்து போன பொட்டுக்கடலையும் இந்த மாதிரி நீங்கள் வறுத்து எடுக்கும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் பேப்பர் எடுத்திருக்கேன். நீங்கள் எடுக்கிற பேப்பர் வெள்ளை கலர் பேப்பராக இருக்கணும், அதில் எதுவும் பிரிண்ட்டோ எழுத்தோ இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பேப்பரில் ஒரு சின்ன துண்டு இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பேப்பர் துண்டை நம்ம வீட்டில் உப்பு ஜாடிலாம் வச்சுருப்போம். இந்த உப்பு ஜாடி மேலே இந்த மாதிரி நடுவில் வச்சு ரெண்டு சைட்லேயும் நம்ம செல்லோடேப் போட்டு ஒட்டி விட போகிறேன். இதை நீங்கள் எடுத்து ரிமூவ் பண்ணணுனாலும் பண்ணிக்கலாம். நம்ம உப்பு டப்பாவை எப்போயாவது கழுவுறோம் அப்படின்னா அந்த சமயத்தில் இதை எடுத்துடலாம். இப்போ நான் இது எதுக்காக வச்சுருக்கேன்னு சொல்கிறேன். இப்போ நம்ம குழம்புக்கோ பொரியலுக்கோ உப்பு போடுறோம்னா சில நேரம் அதிகமாக நம்ம ஸ்பூனில் எடுத்துருவோம். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி தேய்ச்சிட்டு எடுக்கும்போது உப்பு அளவாக போகும். இதே மாதிரி எடுக்கும்போது உப்பு வெளியிலையும் சிந்தாது. அதுக்காக தான் இந்த பேப்பரை இப்படி ஒட்டி வச்சுருக்கோம். இதை நீங்கள் உப்பு டப்பாக்கு மட்டும் இல்லைங்க, மிளகாத்தூள் மஞ்சத்தூள் டப்பாலையும் இதே ஐடியாவை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ நான் தொடப்பம் எடுத்திருக்கேன். தொடப்பம் புதுசாக வாங்கும் போது நல்லாவே இருக்கும். நம்ம யூஸ் பண்ண அந்த தொடப்பத்தில் இருக்க அந்த தொடப்ப குச்சியெல்லாம் அங்கங்கே இந்த மாதிரி பிரிஞ்சு நிற்கும். இதை நம்ம பெருக்கும் போது ஒன்று ஒன்றா உதிர ஆரம்பிச்சிரும். இந்த மாதிரி ஆகும்போது நம்மளோட தொடப்பம் சீக்கிரமாகவே தேஞ்சு போயிடும். திருப்பி நம்ம புது தொடப்பம் தான் வாங்கணும். இது மாதிரி உங்களோட தொடப்பத்தில் அங்கங்கே இந்த மாதிரி குச்சிகள் பிரிஞ்சு பிரிஞ்சு நிற்கிதுன்னா அதை சரி பண்ணுறதுக்கு ஒரு சின்ன விஷயம் தாங்க. நம்ம இது மாதிரி செல்லோடேப் எடுத்துக்கோங்க. செல்லோடேப்பை இந்த தொடப்பத்தோட இந்த இடத்துலேருந்து இந்த மாதிரி சுற்றி சுற்றி நல்லா டைட்டாக ஒட்டி விட்டுருங்க. நீங்கள் இது மாதிரி ஒட்டி விடும்போது இந்த தொடப்பத்தில் இருக்க குச்சிகள் நல்லா ஒட்டி பிடிச்சிக்கும். அவ்வளோ சீக்கிரம் நம்ம பெருக்கும் போது கீழே கொட்டாது. இது மாதிரி செய்யும்போது நமக்கு தொடப்பம் ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணலாங்க. கண்டிப்பாக தொடப்பம் பயன்படுத்துனதுக்கப்புறம் இது போல் நீங்கள் ஒட்டி பாருங்கள். உங்கள் தொடப்பம் ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ண வரும். இப்போ
நான் துணி துவைக்கிற பவுடர் தான் வச்சுருக்கேன். ஒரு சில பேர் கமெண்ட்ஸில் கேட்குறீங்க, வாஷிங் மிஷினில் இந்த மாதிரி துணி துவைக்கிற பவுடர் போடும்போது துணிகளில் வெள்ளை வெள்ளை திட்டுக்கெல்லாம் வருது, அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு. அதுக்கு இந்த ஐடியாவை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் எந்த பிராண்டுனாலும் துணி பவுடர் வாங்கி வச்சுக்கோங்க. துணி பவுடரை நம்ம டைரெக்டாக வாஷிங் மிஷினில் கொட்டும்போது வாஷிங் மிஷினும் சீக்கிரமாக ரிப்பேர் ஆயிருங்க, நம்மளோட துணிகள்லையும் அந்த வெள்ளை வெள்ளை திட்டுக்கெல்லாம் வரும். அதை தவிர்க்கிறதுக்கு இப்போ நான் ஒரு 10 ரூபா வாஷிங் பவுடர் எடுத்து காமிச்சிருக்கேன். இந்த பவுடரை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த பக்கம் நான் ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த தண்ணியை நான் அடுப்பில் வச்சு சூடு பண்ண போகிறேன். சூடு பண்ணிவிட்டு இது ரொம்ப கொதிக்கலாம் கூடாது, அந்த தண்ணியில் லேசாக குட்டி குட்டியாக குமிழ்கள் வரும், லேசாக அதாவது பபிள்ஸ் வரும். அந்த சமயத்தில் ஆஃப் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்க அந்த சர்ஃப் பவுடரை இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா இந்த பவுடரை தண்ணியோட கரைச்சி விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் கரைச்சி விட்டுட்டு இதில் வாசனைக்காக நான் தலைக்கு போடுற ஷாம்பு எடுத்திருக்கேன், அதை நான் சேர்த்துக்கிறேன். இந்த ஷாம்புங்கிறது ஆப்ஷனல் தாங்க, நீங்கள் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் எதுக்காக ஷாம்பு சேர்த்துருக்கேன்னா, நம்ம எப்பயுமே வெறுமனை துணி துவைக்கிற பவுடர் சேர்க்காமல் கொஞ்சம் ஷாம்புவும் சேர்க்கும்போது துணிகள் ரொம்ப நாளைக்கு வெளுத்து போகாமல் இருக்குங்க. நீங்கள் ஷாம்புவை இந்த மாதிரி பயன்படுத்தி பாருங்கள், உங்களோட துணிகள் அவ்வளோ சீக்கிரம் வெளுத்து போய் பழைய துணி மாதிரி ஆகவே ஆகாது. அதுக்காக தான் நான் ஷாம்பு சேர்த்துருக்கேன். அதே மாதிரி நம்ம வீட்டில் சில நேரம் நம்ம வாங்கி யூஸ் பண்ணுற சோப் லிக்விட் தீந்து போச்சுனாலும் இந்த மாதிரி துணி துவைக்கிற பவுடரை லிக்விடாக மாற்றிட்டு நம்ம வாஷிங் மிஷினில் துணி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாங்க. இப்போ பாருங்கள், இந்த லிக்விடை நல்லா கலந்து விட்டுட்டேன், இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் ஒரு வாட்டர் பாட்டிலில், அப்படி இல்லைனா துணி துவைக்கிற அந்த லிக்விடோட காலி பாட்டிலில் கூட நம்ம எடுத்துக்கலாம். இதை இந்த பாட்டிலில் சேர்த்துட்டு நீங்கள் எப்படி வாஷிங் மிஷினில் துணி துவைப்பீங்களோ அதே மாதிரி நீங்கள் துவைக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். துணி துவைக்கிற பவுடரை இந்த மாதிரி நீங்கள் மாற்றிட்டு செஞ்சு பாருங்கள், துணியில் வெள்ளை வெள்ளை திட்டுக்கள் வரவே வராது. அதே மாதிரி ஷாம்பு நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறதுனால துணிகள் அவ்வளோ சீக்கிரம் வெளுத்து போகவும் செய்யாது. நான் துணி பவுடரோட லிக்விட் அளவுன்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக நம்ம 1 மூடி சோப் லிக்விட் ஊற்றுறோன்னா அதுக்கு பதிலாக இந்த துணி துவைக்கிற பவுடரோட லிக்விடை அப்படியே டபுளாக ஊற்றுங்க. நான் எப்பயுமே 1 மூடி ஊற்றுவேன். இந்த லிக்விட்னால நான் ஒரு 2 மூடி அளவுக்கு ஊற்றியிருக்கேன். இது மாதிரி துணி துவைக்கிற பவுடரை டைரெக்டாக வாஷிங் மிஷினில் போடாமல் லிக்விடாக மாற்றி யூஸ் பண்ணும்போது துணிகளும் நல்லா துவைக்கும், நம்மளோட வாஷிங் மிஷினும் ரொம்ப நாளைக்கு ரிப்பேர் இல்லாமல் இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, எல்லாருமே தெரிஞ்சுக்கட்டும். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் சின்ன குழந்தைங்கலேருந்து வயசானவங்க வரையும் எல்லாருமே கண்ணாடி போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி கண்ணாடி போடுறதுக்கு முக்கியமான காரணம், கூர்ந்து நம்ம ஒரு பொருளை பார்க்கும்போதோ, கூர்ந்து எழுத்துக்களை கவனிக்கும் போதோ, இல்லை நம்ம உடம்புக்கு தேவையான சத்து இல்லாத போதோ கண்ணாடி போடுற தேவை ஏற்படுதுங்க. சில பேருக்கு கண்ணில் ப்ராப்ளம் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகும், அதாவது நம்ம எழுதின எழுத்துக்கள் ஒழுங்காக தெரியாது, தொடர்ந்து ஏதாவது பார்த்துட்டு இருக்கும்போது கண்ணில் வலி ஏற்படும், கண்ணில் நீர் வடிகிறது, இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை இருக்கும். அப்படிப்பட்டவங்க டாக்டர்கிட்ட போகலாம், கண்ணில் கண்ணாடி போடணும் அப்படின்னு பயத்துக்காகவே போக மாட்டீங்க. உங்களுக்கே தெரியும் கண்ணில் ஏதோ ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி கண்ணில் ஏதாவது பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா நீங்கள் உடனே செய்ய வேண்டியது ஒரே ஒரு கேரட் எடுத்துக்கோங்க. இந்த கேரட்டை டெய்லியுமே காலையில் ப்ரஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பாருங்கள். இந்த கேரட்டில் அவ்வளோ சத்து இருக்குங்க. தொடர்ந்து இதை நீங்கள் ஒரு 48 நாள் சாப்பிட்டு மட்டும் பாருங்கள், கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் கண்ணாடி போடணுங்கிற தேவை ஏற்படவே செய்யாது. இப்போ இந்த கேரட்டை நான் ஏன் கட் பண்ணி காமிச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேரட்டை நீங்கள் உத்து பாருங்கள், இது உள்ள ஒரு நம்மளோட கண்ணோட விழித்திரையோட ஷேப் இருக்கும். இந்த கேரட்டில் அந்த அளவுக்கு கண்ணுக்கு தேவையான நல்ல ஒரு போஷாக்கு இருக்குங்க. கண்டிப்பாக கண்ணில் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது, ஒழுங்காக படிக்க முடியல அப்படின்னு நினைக்கிற குழந்தைங்களாக இருக்கட்டும், இல்லை வயசானவங்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் தொடர்ந்து கேரட்டை வெறும் வயிற்றுல நல்லா மென்று சாப்பிடுங்க, ஜூஸாக குடிக்காமல். தொடர்ந்து கேரட் சாப்பிடும்போது கண்ணாடி கண்டிப்பாக நீங்கள் வாங்கணுங்கிற அவசியமே இருக்காது. இன்றைக்கி நான் சொன்ன டிப்பெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நான் சொன்னதில் எந்த டிப் பிடிச்சிருந்தேன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.